ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க மிஸ்டர் சென்சிட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோக்குள்ள ரொம்பவே ஈஸியா சிம்பிளா எப்படி ஒரு ஆர்சி ரிமோட் கண்ட்ரோல் காரை செய்யிறது அப்படின்றத நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. சோ இன்னைக்கு வீடியோ நாம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காரை வந்து செஞ்சிரலாம். சோ காரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் பீசஸ்ல வந்து நான் செய்யறேன். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பாக்ஸ் வந்து நான் பயன்படுத்துறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் பீஸ் வந்து இந்த ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மோட்டர் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இப்போ நம்ம ஈஸியாக வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன், ஏன்னா வந்து ஹைட் வந்து அப்போ தான் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இது வந்து நம்ம நல்லா ஒட்டி வச்சிடலாம். இப்போ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மோட்டர் வந்து சேமாக வச்சு நம்ம குளூ யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக இரண்டு கார்ட்போர்ட் பீஸை வந்து ஹோல் போட்டு சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடி வீல் வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்டு நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ இதை நம்ம இந்த இடத்துல குளூ யூஸ் பண்ணி ஒட்டி வச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து நான் இந்த இரண்டு மோட்டருக்கும் சென்டர் வந்து நான் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிறேன். அடுத்து நமக்கு முக்கியமாக வேண்டியது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கியூட் போர்டு வந்து வேணும். இது வந்து காருக்கு உள்ள சர்க்கியூட் போர்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலருக்கு உண்டான இன்னொரு ஒரு சர்க்கியூட் போர்டு இருக்குது. ஸோ இந்த இரண்டு போர்டு வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும் ஆர்சி ரிமோட் கண்ட்ரோல் காரை செய்கிறதுக்கு. அண்ட் போர்டு இல்லாமல் வந்து சிம்பிளாக வந்து செய்யலாம், பட் அதை விட அது நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து சர்க்கியூட் போர்டெல்லாம் வச்சு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலுக்கு, அண்ட் இன்னொரு போர்டு வந்து பார்த்திங்கன்னா காரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர்லாம் இருக்கும். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சின்னா அதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பை பண்ணுறதா பை பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து நான் பழைய ரிமோட் கண்ட்ரோல் கார்லேருந்து எடுத்தேன். ஸோ உங்களுக்கு இந்த போர்டு மட்டும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனெல்லாம் இருக்கும். நான் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் அப்படியே அழகாக வந்து ஒட்டி வச்சிட வேண்டியதான். ஆனால் இதில் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் நான்கு கலரில் வந்து நான்கு ஒயர் இருக்கும். அது இல்லாமல் தனியாக ரெண்டு ஒயர் இருக்கும், அது வந்து பேட்டரி கனெக்ஷனுக்கு. ஸோ இந்த எல்லோ அண்ட் ப்ளூ வந்து ஒரு மோட்டர்லையும், அண்ட் ஒயிட் அண்ட் க்ரீன் வந்து இன்னொரு ஒரு மோட்டரில் நம்ம வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதான். பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ரெண்டு ஒயரும் ரெண்டுதுலேயும் ஒரு மோட்டர்லேயும் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? அதாவது ப்ளூ மஞ்சளும் ஒரு மோட்டர்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆனால் இன்னொன்று வந்து ஒயிட்டும் க்ரீனும் இன்னொரு மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ரெட்டு ஒயர் இருக்கும், இதில் வந்து நம்ம பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து நான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பவர்ஃபுல்லான பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மோட்டர் வந்து நம்ம ரன் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பவர் எஃபிஷியன்ஸான பேட்டரி வந்து நான் பயன்படுத்துகிறேன். இல்லை நீங்கள் நார்மலாக வந்து ஏ பேட்டரி அண்ட் 9 வோல்ட் பேட்டரி எந்த பேட்டரி வந்தால் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒயர் கனெக்டையும் பேட்டரி கூட நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். நம்மளோட காரை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து சின்னதாக அந்த சுவிட்ச் வந்து நான் அதில் வந்து செட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்து நமக்கு முக்கியமாக வேண்டியது பார்த்தீங்கன்னா டயர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பழைய காரில் இருக்கக்கூடிய டயரை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த டயர் வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க, இதோட நல்ல பெரிய க்ரிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பெரிய டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மேடு பள்ளம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுடைய கார் வந்து நிற்காமல் ஓடிட்டுருக்கும். பிகாஸ் இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு லேசான டயர் அப்படின்றதுனால நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா கரடு முரடான ஏரியாவில் வந்து போகாது. இந்த மாதிரி டயர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸ் டயர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் வந்து நம்ம காரை வந்து செம ஃபாஸ்ட் வந்து ஓட்டலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பின் வந்து நம்ம டயர் வந்து செட் பண்ணியாச்சு. ஆனால் ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து நம்ம திரும்புகிற மாதிரி செட் பண்ணலாம், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே போல் கொஞ்சம் அதுக்கு நுணுக்கமான வேலைகள் இருக்குது. அதனால் வந்து நான் இப்போதைக்கு சிம்பிளாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒன்லி டைரெக்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். டைரெக்ஷன் திரும்புகிற மாதிரி வந்து நான் இந்த காரை வந்து ரெடி பண்ணலை. ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள், இன்னொரு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ கொஞ்சம் நம்ம காரை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் இப்போ நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறோம்னா பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ
ரொம்ப சூப்பராக வந்து சிம்பிளாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்னும் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டிசைன் ஆட் பண்ணுறது இன்னும் பயங்கரமாக ரெடி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி தந்தது போல் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் கண்ட்ரோல் வந்து செஞ்சிடலாம். ஸோ ரிமோட் வந்து இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து நான் கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதாவது மொத்தம் வந்து கண்ட்ரோலில் ரிமோட்டில் வந்து 4 பட்டன் இருக்கும். ஸோ 4 பட்டனுக்கும் அளவு எடுத்து கரெக்டாக வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ரிமோட் சர்க்கியூட் போர்டை வந்து உள்ளே இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி கரெக்டாக வச்சிடலாம். வச்சுட்டு அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்தந்த ஹோல்ஸ்க்கு நேராக அந்த பட்டன் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ சர்க்கியூட் போர்டை உள்ளே ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி 4 பக்கமும் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம ஒட்டி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான். ஸோ ரிமோட்டும் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி. ஸோ ரிமோட்டுக்கு கண்டிப்பாக பேட்டரி வந்து வேணும்ல, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 நார்மல் பேட்டரி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த பேட்டரியை இப்போ ப்ளஸ் வந்து ப்ளஸ்ஸோட கனெக்ட் பண்ண வேண்டியதான், மைனஸாக மைனஸோட கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து சர்க்கியூட் போர்டை உள்ளே கரெக்டாக வச்சு நம்ம க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலருக்கு பட்டனை வந்து நான் எதை பயன்படுத்த போகிறேன்னா இந்த மாதிரி அந்த குச்சி வந்து நான் பயன்படுத்துகிறேன். பிகாஸ் இதுக்கு பதிலாக வந்து நம்ம பென்சில் அப்படின்னா ஸ்கெட்சி இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி வந்து வைக்கலாம் என்கிட்ட, அது கூட இல்லை. அதனால தான் வந்து இப்போதைக்கு நான் இந்த மாதிரி வந்து குச்சை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி அதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்து கண்ட்ரோலர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ உங்கள் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது வந்து ஸ்கெட்ச் மூடி இந்த மாதிரி வந்து பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும். என்கிட்ட அது இல்லை, அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து சிம்பிளாக நான் ரெடி பண்ணேன். அவ்வளோதான், ரிமோட்டும் ரெடி ஆயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நம்மளுடைய ஆர்சி ரிமோட் கண்ட்ரோல் கார் செம சூப்பராக ஃபாஸ்ட்டாக வந்து போனச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நான் யூஸ் பண்ணி இந்த பேட்டரி வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான பேட்டரி, அதனால் வந்து செம ஃபாஸ்ட்டாக வந்து கார் ரன் ஆனிச்சு. ஸோ உங்களுக்கு குழந்தைகளுக்கும் இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்களும் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா நம்ம டேர்ன் ஆகிற மாதிரி செஞ்சுருக்கலாம். செஞ்சிருந்தா அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும், பட் செய்யறதும் கொஞ்சம் நுணுக்கமான கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் அது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா வீட்டில் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு ஆர்சி கண்ட்ரோல் கார் வந்து செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய இந்த வீடியோ மறக்காம உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு புதிய வழியில் உங்களை மீன் பார்க்குறது இருக்கும். இட்ஸ் மீ மிஸ்டர் செஞ்சுரி, பாய்.